ஹலோ மாம்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி பேரண்டிங் ஹாப்பி லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்மளோட சேனலில் பேபி கேர் டிப்ஸ், பேபி ஃபுட் ரெசிபிஸ் அண்ட் ப்ரெக்னன்சி டிப்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ நம்மளோட சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகிட்டு இருக்கும். சரி, இன்றைக்கி ஒரு முக்கியமான ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. பொதுவாகவே வந்துட்டு நம்ம கர்ப்பம் ஆகிட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு என்னென்னலாம் நம்ம சாப்பிட்லாம், என்னென்னலாம் சாப்பிடக்கூடாது, முக்கியமாக என்ன ஃப்ரூட் சாப்பிட்லாம், என்ன ஃப்ரூட் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான டவுட்ஸ்லாம் வந்துட்டு நிறைய வரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரவங்க, ரிலேட்டிவ்ஸ் இது இவங்க எல்லாருமே வந்துட்டு சில ஃபுட்ஸ் வந்துட்டு இது நல்லதெல்லாம் எடுத்துக்கக்கூடாதுன்னு நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த லைனில் அன்னாசி பழம் வந்துட்டு ப்ரெக்னென்ட் லேடி சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாதா, சாப்பிட்டா என்ன ஆகும், அந்த மாதிரியான டவுட்ஸ் வந்துட்டு நிறைய பேருக்கு இருக்குது. இது வந்துட்டு ஒரு டவுட், முக்கியமான டவுட்டாகவே வந்துட்டு இந்த ப்ரெக்னன்சி டைமில் இருக்குது. இந்த பப்பாளி பழம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, அன்னாச்சி பழமும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த அன்னாச்சி பழம் கொஞ்சம் ஃபேவரட்டாக இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருந்துச்சுங்க. ஸோ இந்த அன்னாச்சி பழத்தில் என்ன இருக்குது, ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அன்னாச்சி பழத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய விட்டமின்ஸ், புரதம், மினரல் இதெல்லாமே வந்துட்டு அதிக அளவில் இருக்கிற ஒரு பழம் தானுங்க. இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின், புரதச்சத்து, கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் இதெல்லாம் இருக்கிறதுனால இது முக்கியமாக வந்துட்டு தொண்டையில் ஏதாவது புண் இருக்குது, தொண்டையில் ஏதாவது அலர்ஜி இருக்குது, அது மாதிரி வந்துட்டு வயிற்றில் ஏதாவது தொற்றுக்கள் இருக்குது அப்படின்னா வந்துட்டு அது எல்லாமே வந்துட்டு இது ஈஸியாக அழிக்கக்கூடிய ஒரு பழம் தானுங்க இது. பட் இது வந்துட்டு ப்ரெக்னன்சி டைமில் நம்ம சாப்பிடக்கூடாது. அது ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில், கர்ப்பத்தின் ஆரம்ப காலத்தில் வந்துட்டு கண்டிப்பாக இது தெரியாமல் கூட எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சப்போஸ் தெரியாமல் அதிக அளவில் தாய்மார்கள், அதாவது கர்ப்பமாக இருக்கிறவங்க சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா கருப்பை வாய் வந்து தளர்ந்து நம்மளோட கருச்சிதைவு ஆகிறதுக்கும் வந்துட்டு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த அன்னாச்சி பழத்தில் இருக்கிற ப்ரொமலின் அப்படிங்கிற ஒன்று கர்ப்பப்பையோ வாயை வந்துட்டு பலவீனமாக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனால் வந்துட்டு கருச்சிதைவு ஏற்படலாம். அதே மாதிரி வந்துட்டு இது பிரசவ வலியை வந்துட்டு ஏர்லியாக பிரசவ வலியை தூண்டும் அப்படின்னு சொல்லின்னு சொல்கிறாங்கங்க நம்மளோட டாக்டர்ஸ். அண்ட் என்னோடய டாக்டர்ஸ் வந்துட்டு, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ என்னோடய டாக்டர் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணுது, கண்டிப்பாக வந்துட்டு அன்னாச்சி பழம் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சப்போஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும், ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஒரு பீஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நான் வந்துட்டு பயந்துட்டு வேண்டாம், எனக்கு வேண்டவே வேண்டாம், நான் டெலிவரி முடிஞ்சு எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் அதை ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிட்டேன். நிறைய கர்ப்பிணி பெண்கள், எனக்கு தெரிஞ்சவங்களே வந்துட்டு நான் அன்னாச்சி பழம் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் சாப்பிட்ருக்குறேன், எனக்கு எதுவும் பண்ணதில்லை அப்படிங்கிற மாதிரி எங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோட பாடி டைப்புக்கு ஒன்றும் பண்ணல அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு ஏதாவது பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்துட்டு இது கண்டிப்பாக வந்துட்டு கருப்பை வாயு வந்துட்டு தளர்வடைய செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாயை பலமீனமாக்கி ஏர்லி ப்ரெக்னன்சி ஆகிடும், கருசிதைவை ஏற்படுத்திடும் அப்படின்லாம் வந்துட்டு நம்ம டாக்டர்ஸ் நம்மளுக்கு சொல்கிறப்போ நம்ம கண்டிப்பாக அதை எடுத்துக்கணுங்கிற நெசசிட்டி இல்லை. நம்மளுக்கு ஆசைப்பட்டாலும் வந்துட்டு அதை சாப்பிட்றதுக்கு இன்னும் எவ்வளவோ காலங்கள் இருக்குது. ஸோ ப்ரெக்னன்சி முடிய வரைக்குமே வந்துட்டு நம்ம கண்டிப்பாக அன்னாச்சி பழம் எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அன்னாச்சி பழத்தை தவிர்த்துருங்க. பப்பாளி பழத்தையும் தவிர்த்துட்டு மற்ற நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது, அதையே வந்துட்டு நல்லா ஹெல்தி ஃபுட்ஸாக நம்ம எடுத்து நம்ம குழந்தைய நல்லபடியாக பெற்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நம்ம சாப்பிட்லாங்க. ஓகே, நான் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நான் வேறொரு நல்ல தகவலோடு உங்களை மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.